இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 107 சங்கீதம் 41 வசனம். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்குகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைக்கிறாராம். பொதுவாக ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னா அதில் பாஸ் பண்ணவங்களை தான் கூட்டிகிட்டு வருவாங்க. நெட் எக்ஸாம்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னா அதில் ட்ரை பண்ணி பாஸ் பண்ணவங்களை தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது மிக மிக முக்கியம். இப்போ தாவீது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை யார் சொல்கிறாருன்னா தாவீது சொல்கிறாரு. தாவீதுக்கு முழு அருகதை இதை சொல்கிறதுக்கு இருக்குது. எப்படி அப்படின்னா, ரொம்ப எளிமையான மனிதராக தாவீது இருந்தார். ஆடு மேய்க்கிறவனாக இருந்தார். ஆனால் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வெற்றியை சிறக்க பண்ணி ஏகப்பட்ட வெற்றிகள், யுத்தங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்து மிகப்பெரிய ராஜாவாக உயர்த்தினாரு தேவன். அப்போ தாவீது சொல்லும்போது நம்ம கேட்டுக்க தான் செய்யணும். ஏன்னா அதில் உண்மை இருக்குது. ஏசப்பாவை தாவீதின் குமாரன்னு சொல்கிற அளவுக்கு தாவீதுக்கு மகிமை இருந்தது. எவ்வளவு மேன்மை பாருங்களேன். இவ்வளவு தேவனுக்கு மிக நெருக்கமானவனாக தாவீது இருந்தார். இப்போ இவ்வளவு உயர்ந்த பதவியை, இவ்வளவு உயர்ந்த இடத்தை தேவன் தாவீதுக்கு கொடுத்தாரு. ஆனால் ஆரம்பத்தில் தாவீது ஒரு வெறும் ஆடு மேய்க்கிறவனாக தான் இருந்தார். ஆடு மேய்க்கனாக இருக்கும்போது தாவீது வீட்டுக்கு சாமுவேல் வர்றாரு. ராஜாவா அபிஷேகம் பண்ணுறதுக்கு உன்னுடைய பிள்ளைகளை காட்டுன்னு சொல்லும்போது அவனுடைய சொந்த தகப்பனுக்கு ஈசாயிக்கு தாவீதை குறித்த ஞாபகம் கூட வரல. சாமுவேல் வேற யாரும் பிள்ளைகள் உனக்கு இல்லையான்னு கேட்கும்போது தான் ஈசாயிக்கு தாவீதுடைய ஞாபகமே வருது. இந்த அளவுக்கு எளியவனாக இருந்த தாவீதை எவ்வளவு உயர்த்தி தேவன் வைத்திருக்கிறாரு பாருங்களேன். இன்றைக்கும் இதை கேட்டுட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும், நீங்கள் எளியவர்களாக இருக்கலாம், இல்லை மற்றவங்களால் நீங்கள் எளியவங்க அப்படின்னு நினைக்கப்படலாம், உங்களை தேவன் ஆச்சரியப்படத்தக்க உயரத்தில் உங்களை உயர்த்த போகிறாரு. நானும் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதை அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து அங்கே தான் 12th வரைக்கும் நான் படித்தேன். ஆனால் தேவன் இன்றைக்கு மதுரையிலேயே நம்பர் 1 காலேஜில் ஒரு ஹச்சோடியாக என்னை உயர்த்திருக்கிறாரு. இது உலக பிரகாரமா? ஆனால் ஒரு வல்லமை மிக்க தெய்வ மனுஷன் ஊழியக்காரரோட மனைவியாக வைச்சிருக்கிறாரு. என்னுடைய மகள் கூட ஊழியக்காரி தான். நிறைய பேர் அவகிட்ட ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அவள் ப்ரேயர் பண்ணும்போது ஆறுதல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது இப்படி ஒரு குடும்பத்தில் என்னையும் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப எனக்கு எவ்வளவு உயர்த்தி தேவன் வச்சிருக்கிறாரு பாருங்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால தான் சொல்கிறேன், உங்களையும் தேவன், இதை கேட்டுட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நினைக்காத உயரத்தில் தேவன் உங்களை வைக்க போகிறாரு. ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. இன்றைக்கு இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்களோ அப்பா அதிலெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்யுங்க ஏசப்பா. உண்மை நம்பி வந்திருக்கிற அந்த பிள்ளைகள் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு இன்றைக்கே இப்பொழுதே என்னோடு ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் போதே ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. அம்மேன் ஸ்தோத்ர ஏசப்பா. இத்தனை நாட்களாக இதை கேட்குறோம், இத்தனை நாட்களாக ஜெபிக்கிறோம், ஆனால் எனக்கு இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலையேன்னு சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு உற்சாகம் பண்ணும்படி ஒரு அடையாளத்தை இன்றைக்கு காட்டுங்கப்பா. வார்த்தைகளை கொடுங்கப்பா. அவங்க இருதயத்தில் விசுவாசத்தை நீங்கள் துவக்குங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. அம்மேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை கட்டுகளையும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழித்து அப்புறப்படுத்துகிறோம் ஏசப்பா. பொருளாதார முன்னேற்றத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் இன்றைக்கு உடைவதாக. வருகிற பணம் எல்லாம் ஏதோ தேவையில்லாத வழியில் ஹாஸ்பிட்டல்,
ஆடம்பர செலவுகள் அப்படின்னு சொல்லி செலவாகி கடன்குள்ளேயே மூழ்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்கப்பா, அதற்காக நன்றி. யாரெல்லாம் பண கஷ்டத்தினால, கடன் பிரச்சனையினால் ஃபீஸ் கட்ட முடியலை, வேலைக்கு சேர முடியலை, பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் இன்றைக்கு நீங்கள் நினைத்தரலுங்கப்பா. ஆமேன். அவங்களுடைய பெருமூச்சை நீங்கள் கேட்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பெருமூச்சு விடும்போது அதை கேட்டு தேவன் அங்கே அற்புதமாக அவங்களை விடுதலை பண்ணார். இன்றைக்கு அப்பா பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவித்துட்ருக்குறோம். இந்த பிள்ளைகள் எல்லாருடைய பெருமூச்சையும் நீங்கள் கேட்குறீங்க ஏசப்பா, பெரிய விடுதலையே. ஆமேன். அந்த கட்டுகள் அத்தனையிலிருந்து அப்பா எங்களை நீங்கள் விடுதலை செய்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி. ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் பொண்ணும் உம்முடையதாக இருக்குது ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு அது தாராளமாக கிடைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்க வைக்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் ஐஸ்வர்யனாகும்படிக்கு நீங்கள் தரித்திரானீங்கப்பா. சிலுவையில் எங்களுக்காக யாவற்றையும் நீங்கள் செய்து முடிச்சிட்டீங்கப்பா. அம்மேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம் ஏசப்பா. அம்மேன். எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி. ஐஸ்வர்யனாக நீங்கள் மாத்துறீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி. அம்மேன். உலக பிரகாரமான பிள்ளைகள்லாம் அப்பா செழிப்பாக இருக்கும்போது உம்முடைய பிள்ளைகள் அம்மேன் உம்முடைய மகிமை விளங்கும்படிக்கு உமக்கு சாட்சியாக அப்பா எங்களையும் நீங்கள் செழிப்பாக்குறீங்கப்பா, அதற்காக நன்றி. அம்மேன். எகிப்தின் சம்பாத்தியத்தை உனக்கு தருவேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அம்மேன். நாங்கள் சம்பாதிக்காத எல்லா காசுகளையும் எங்களுக்கு நீங்கள் தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எங்கள் வேலை மிக எளிய வேலையாக இருக்கலாம், எங்களுடைய சம்பாத்தியம் மிக குறைவாக இருக்கலாம், எங்கிருந்து பணம் வரும், எங்கிருந்து எங்களுக்கு உயர்வு வரும்னு தெரியாத சூழ்நிலையில் அப்பா அந்த பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கலாம் ஏசப்பா. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தேவை இருக்கலாம், இதை எப்படி நான் சந்திக்க போகிறேன், எப்படி வீடு கட்ட போகிறேன், எப்படி மற்றவங்க மாதிரி நானும் கௌரவமாக வாழப்போகிறேன் அப்படின்னு தெரியாமல் அம்மேன் இருதயத்தில் வேதனையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாவமே நோக்கி பார்க்கும் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் அதிசயம் செய்கிறீங்க ஏசப்பா. அத்தனை கட்டுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற ஏசப்பா, எங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிற அத்தனை கட்டுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. அவங்களுக்கு முன்னாடி அனைத்து கதவுகளும் திறக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆசீர்வாதங்களை தடுக்கும் அத்தனை ஆவிகளையும் பிசாசின் கிரியைகளையும் மந்திரம் செய்தினை அத்தனை வேலைப்பாடுகளையும் பொறாமை எரிச்சல் அத்தனை உணர்வுகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிள்ளைகளை விட்டு அகற்றி போடுகிறோம் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளை இனி அது தொட முடியாதுப்பா. நீங்கள் இவங்களுக்காக வைத்திருக்கிற அப்பா பல கனிகளை திறக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன். உம்முடைய கிருபை இவங்க மேல் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா நீங்காமல் நிலைத்திருப்பதாக. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. இவங்களை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்பதை உணர்ந்து கொள்வார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இப்பொழுது உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் நிரம்புவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.